ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பு இப்படி தான் இருந்தது. இவ்வளோ பெரிய தொப்பையை நான் எப்படி குறைச்சேன், எந்த ஜூஸ் வந்து குடிச்சு குறைச்சேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வெயிட் 72.1 இருந்தது. இப்போ என்னோடய வெயிட்டு 64 வந்துட்டேன். என்னோடய தொப்பையும் சரி, என்னோட வெயிட்டையும் சரி, நல்லாவே குறைச்சிட்டேன். நான் டெய்லி ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டேன். அளவான சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட தொப்பையை குறைக்க உதவியாக இருந்த ஒரு ஜூஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விலை மலிவானது, நம்ம ஊர்களில் ஈஸியாகவே கிடைக்கும். இந்த வெள்ளை பூசணிக்காவை வந்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கிடுவேன், ஒரு பூசணிக்காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். ஆரம்பத்தில் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மந்த் நான் ரெகுலராக குடித்தேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு 1 மந்த்து. இது மட்டும் குடித்தா பசிக்காதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக பசிக்கும். இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஒரு 2 முட்டை சாப்பிடுவேன். இல்லைனா ஏதாவது ஒரு கப்பில் கொஞ்சமாக ஏதாவது பயறு, அதாவது கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா பச்சை பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேக வச்சு ஒரு கப்பில் எடுத்துக்கிடுவேன். அதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. கண்டினியூஸாக 1 மந்த்து இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை ஒரு கிளாஸு காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், நீங்கள் எக்ஸசைஸும் பண்ண வேணாம், வாக்கிங்கும் பண்ண வேணாம், வீட்டு வேலையை பார்த்துட்டு கூட ஒரு காலையில் ஒரு 8:30 இந்த ஜூஸை வந்து குடிங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட உடம்புல கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும், நல்லா தொப்பை குறையும். காலையில் இந்த மாதிரி குடிச்சிட்டு மதியம் நிறைய சாப்பிடக்கூடாது. மதியம் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு 1-2 சப்பாத்தி, கொஞ்சமாக ஏதாவது ஒரு குருமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம், சூப்பராக வந்து உடம்பு குறையும். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து தோலை வந்து கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இல்லை ஏதாவது டக்குன்னு சளி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி உள்ளவங்கெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, அதனால் வந்து சளி வச்சுக்கிறோம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து இதை குடிக்கலாம். அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே இதை வந்து குடிக்கலாங்க. இது சுகர் உள்ளவங்க, அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. நம்ம வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களை அழிக்கக்கூடியது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும்னு கிடையாது, ஃபில்டர் பண்ணாமையும் குடிக்கலாம். அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது. இதை குடிங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.